வணக்கம் தோழி, நலமாக இருக்கீங்களா? நம்ம சேனலில் ப்ரெக்னென்சி தொடர்பாக நிறைய வீடியோக்கள் பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு தோழி சொன்ன ஒரு அற்புதமான ஒரு சீக்ரெட் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த தோழி வந்து எந்த ரெமிடிஸுமே அவங்க வந்து ஃபாலோ பண்ணலையா, ஆனால் வந்து அவங்களுக்கு வந்து இயற்கையாகவே கர்ப்பம் தரிச்சிருச்சா. இவங்களுக்கு வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருந்திருக்கு, பிசிஓடி பிசிஓஎஸ் பிரச்சனை இருந்திருக்கு, வெயிட் கெயினும் அதிகமாக தான் இருந்திருக்கு. இருந்தாலும் அவங்க வந்து ப்ரெக்னென்ட் ஆகியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத தோழிகள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ரெக்னென்சி தொடர்பாக இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்படின்னு இந்த தோழி ஃபாலோ பண்ணியிருக்காங்க. நம்மளே வந்து நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கோம். அதாவது க்ளோவ் வாட்டர் எடுத்துக்கணும், வெந்தய டீ எடுத்துக்கணும், அதிகமாக வந்து பழ வகைகள் அதிகமாக எடுத்துக்கணும், கருமுட்டை வளர்ச்சிக்கு தேவையானதெல்லாம் நம்ம செய்யணும்னு சொல்லிட்டு எவ்வளவோ நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இவங்களுக்கு இருந்த பிரச்சனையை வந்து அவங்க வந்து ரொம்பவே சுமூகமாக ரொம்பவே சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. நிஜமாகவே வந்து நிறைய பேருக்கு குழந்தை தள்ளி போகிறதுக்கு காரணமே வந்து இது வந்து ஒரு முக்கிய காரணமாகவே இருக்கும். என்கிட்டே நிறைய தோழிகள் இதை பற்றி கேட்டிருக்காங்க. ஒன்றுமே இல்லை, இன்டர்கோர்ஸ் இருக்கிறது தான். சில தோழிகள் வந்து கேட்கும் போதே, அக்கா எனக்கு வந்து இன்றைக்கி வந்து ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணியிருக்காங்க, என்ன ஆனால் வந்து இன்றைக்கி வந்து இன்டர்கோர்ஸ் இருக்க சொன்னாங்க, எங்களால் வந்து ஃபேமிலி சுச்சுவேஷன் இருக்க முடியல, நாங்கள் வந்து மறுநாளைக்கு இருந்தோம், அப்போ வந்து எனக்கு வந்து பேபி ஃபார்ம் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு கூட நிறைய தோழிகள் கேட்டிருந்தாங்க. ஸோ ஒரு ப்ரெக்னென்சிக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா, என்ன தான் உங்களுக்கு ஆரோக்கியமான கருமுட்டை வெளிவந்தாலும் சரி, உங்களுடைய ஹஸ்பண்டோட செமன்ஸ் என்ன தான் ஹெல்த்தியாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து இணையலை அப்படின்னா எப்படி கரு உண்டாகும்? ஏன்னா நம்ம கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம் எதற்கு கொடுக்கணுமோ அதற்கு நம்ம முதல்ல கொடுக்கணும். நம்ம பண்ணுற தவறு என்னென்னா, ஒரு ஃபேமிலி சுச்சுவேஷன் காரணமாகவோ அல்லது வேறு ஏதாச்சும் டென்ஷனில் இருக்கும்போதோ நம்ம வந்து இதை வந்து மறந்துடுறோம். நம்ம வந்து எப்போவுமே இருக்க போகிறதில்ல, கரெக்டாக அந்த ஓவலேஷன் டைம்லையாச்சும் இருக்க பாருங்கள். ஆனால் இந்த தோழி செய்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓவலேஷன் நேரம் மட்டும் கிடையாது, இவங்க வந்து தொடர்ச்சியாக ஒன்று விட்டு ஒரு நாள் ஆல்டர்னேட்டிவ் டேஸில் வந்து இன்டர்கோர்ஸ் இருந்துக்கிட்டே இருந்திருக்காங்க. அதுதான் இவங்களுக்கு வந்து ப்ரெக்னென்சிக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கு. இத்தனை மாதம் வந்து நான் இதை செய்யாமல் விட்டுட்டேன், இந்த மாதம் தான் நான் செஞ்சேன், எனக்கு உடனே சக்ஸஸ் ஆகிடுச்சு, இதை நீங்கள் கண்டிப்பாக வீடியோவாக சொல்லுங்கள், மற்றவங்களுக்கும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த தோழி வந்து ஒரு ரெகுலராக நம்ம லைஃப்பில் என்ன நல்லா சாப்பிடுவோமோ அந்த ரெகுலராக தான் அதை தான் சாப்பிட்ருக்காங்க. ப்ரெக்னென்சிக்குன்னு தனியாக அவங்க எதுவுமே ஒரு க்ளோ வாட்டரோ அல்லது வெந்தய டீயோ இந்த மாதிரிலாம் எதுவும் குடிக்கல. ஆனால் ஃப்ரூட்ஸ் மட்டும் நிறைய எடுத்துக்கிட்டாங்களாம், வாக்கிங் பண்ணாங்களாம், ஒரு 20 மினிட்ஸ் மட்டும் சன்லைட்டில் வந்து வாக்கிங் பண்ணாங்களாம். ஈவினிங் டைமில், அதாவது படுக்க அது நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி, ஒரு 10 நிமிஷம் பட்டர்ஃப்ளை போஸ் மட்டும் பண்ணியிருக்காங்க. இதுதான் இந்த தோழி பண்ணதே. ஆனால் வந்து இதெல்லாத்தையும் விட எனக்கு வந்து இதிலெல்லாம் சக்ஸஸ் ஆகிருக்குன்னு தோணலை. ஆனால் எனக்கு சக்ஸஸ் ஆனது வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஆல்டர்னேட்டிவ் டேஸில் நாங்கள் வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருந்தது தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா மற்ற விஷயங்களெல்லாம் அவங்க கிட்டத்தட்ட ஒரு 3 மாதங்களாக செய்துட்டு இருக்காங்களாம். எனக்கு அதில் கன்சீவ் ஆகிறதா இருந்தால் நான் ஃபஸ்ட்டே ஆயிருந்திருக்கணும், ஆனால் வந்து ஃபஸ்ட்டு ஆகலக்கா, இப்போ தான் எனக்கு வந்து ப்ரெக்னென்ஸ் வந்து பாசிட்டிவாக இருக்குது. ஏன்னா இந்த மாதம் தான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து கண்டினியூஸாக இருந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இருந்தோம். எனக்கு வந்து எப்போ ஓவலேஷன் ஆகுதுன்னு தெரியாததுனால தான் இவ்வளோ நாள் கரு தள்ளிப்பே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. நார்மலாக பிசிஓடி இருக்கும்பொழுது, அதே போல் இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும்பொழுது, எப்போ நமக்கு எக் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறத அக்யூரேட்டாக சொல்லவே முடியாது. ஒரு ஸ்கேன் பண்ணுறோம், ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணுறோம் அப்படின்னும்பொழுது ஓரளவுக்கு நம்மளால் வந்து ஜட்ஜ் பண்ண முடியும். ஆனால் வீட்லேயே நம்ம வந்து ட்ரை பண்ணும்போது எப்போ எக் ரிலீஸ் ஆகுதுங்கிறத நம்மளால் வந்து கணக்கிடவே முடியாது. அதனால் இந்த மாதிரி இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிற தோழிகளும், பிசிஓடி பிசிஓஎஸ் பிரச்சனை இருக்கிறவங்களும், தைராய்டு இருக்கவங்களும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்க பாருங்கள். ஏன்னா ஒரு முறை எக்கு ரிலீஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அது வந்து ஒரு கரு உருவாக்கக்கூடிய தன்மை வந்து அந்த எக்குக்கு 24 மணி நேரம் மட்டும்தான் இருக்கும். ஒரு செமனாக இருக்கும் பட்சத்தில் அது வந்து 3 நாட்கள் வரைக்குமே ஒரு பெண்ணினுடைய கருப்பையில் நல்ல துடிப்போடு வந்து இருக்கும். ஆனால் கரு முட்டைக்கு அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி கிடையாது. அதனால் அது ரிலீஸ் ஆன உடனேயே நமக்கு கரு தரிக்கணும் அப்படின்னா, அந்த ஓவலேஷன் டே பீரியடுக்கு வந்து முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி நம்ம இன்டர்கோர்ஸில் இருந்தோம்னா இன்னும் கொஞ்சம் சேஃபாக வந்து நம்ம வந்து சீக்கிரமே ப்ரெக்னென்சி வந்து கன்ஃபார்ம் ஆகும். அதனால் நீங்கள் இதை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன தான் ஹெல்த்தி ஃபுட்ஸ் எடுத்தாலும் என்னால் ப்ரெக்னென்ட் ஆக முடியலன்னு சொல்லக்கூடிய தோழிகள், பிசிஓடி பிசிஓஎஸ் இர்ரெகுலர் பீரியட் பிரச்சனை இருக்கக்கூடியவங்க, என்னால் ஓவலேஷனே கால்குலேட் பண்ண முடியல, எப்படி பண்ணாலும் எனக்கு பிரச்சனையாக தான் இருக்குது அப்படின்ன கூடியவங்க, கண்டிப்பாக இந்த ஒரு மெத்தடை 1 மாதமாச்சும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மேபி உங்களுக்கும் வந்து இது வந்து சக்ஸஸ் ஆகலாம். இந்த புதிய வருடத்தில் என்னுடைய தோழிகள் எல்லாருக்குமே சீக்கிரமே குழந்தை பாக்கியம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு நானும் மனதார வாழ்த்துற முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் தோழி. நன்றி.